शरदिन्दु सुंदर रुचि ही सुंदरम चेतसी चेतसी सामे सामे गिराम देवी अपकृत्य तमत संततम अर्थाम अखिला प्रकाशयतु। व्यभिचारी भावंगल आरंभिक्कणुम अदनुडैय डेफिनेशनல இருந்து இல்லையா? ஐ திங்க் இது முடிச்சோம் நம்ம ஒரே நிமிஷம் இந்த இது வந்து ஓகே ஆலம்பன விபாவம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாயகனை பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ வந்து இந்த டெஃபினேஷன் சொல்லிட்டு அங்க போட்டு அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. சோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணதுனால நம்ம இப்ப வந்து இந்த எக்ஸ்பிளனேஷனை மாத்திரம் அந்த டெக்ஸ்ட்ல இருந்து பார்த்து நான் சொல்லிருக்கேன். ரொம்ப ஒரு விசேஷம்னா அந்த இடத்துல வந்து பிகாஸ் ஆஃப் விபாவ அனுபவத்தை காட்டிலும் அதிரேகம் வேற வேறமா இருக்கக்கூடிய சோ விபாவ அனுபவத்தை தாண்டி ரொம்ப வசதியாக ஆபிமுக்கியன முன்னாடி வந்து நமக்கு ஆஸ்வாதன யோக்கியதாவை கொடுக்கக்கூடியது வியபிச்சாரி சரணாதுன்னா வந்து முன்னாடி வந்து சுத்தின்றே இருக்கும். சோ இந்த விபாவம் இருக்கு அனுபவம் இருக்கு அதை காட்டிலும் சிந்தா ஜடா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறது இல்ல ஒரு விரக்தி இந்த மாதிரி விஷயம் நம்ம கண் முன்னாடி நிக்கிறது ஆபிமுக்கியன. சோ வியபிச்சாரிங்கிற வேர்டுக்கு வி அபிச்சரதி வீங்கர்ச்சே விசேஷாது அபீன ஆபிமுக்கியன சரதி அதுதான் அந்த வியபிச்சாரி பாவகாங்கிறதுனுடைய ஒரு வியுற்பத்திய சொல்றார். சோ வி விசேஷாது இத காட்டிலும் வேறுபட்டதாக எது விபாவ அனுபவ இதை விட வசத்தியாக ஆபிமுக்கியன சகிருதயன் படிக்கிற முன்னாடி வந்து நிக்கிறது எதிர்நோக்கி வருகிறது அந்த ரசத்துக்கு அபிமுகமாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது வந்து அபிமுக்கியன ரசத்தை நோக்கி ரசத்தை வந்து வெங்கமாக நமக்கு காண்பிக்கிறதுக்கு சரதி அது அப்படியே வந்து சுத்தின் இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் ஸ்தாயினி உன்மக்ன நிர்மக்னாக ஸ்தாயின் ஸ்தாயி பாவம் இருக்கு அந்த ஸ்தாயி பாவத்துல அது போய் லயமடைஞ்சு மறுபடியும் மேல வந்து இந்த வேவ்ஸ் எல்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி இந்த விபிச்சாரி பாவங்கள் அந்த ஸ்தாயி பாவத்துலேருந்து வரும். இப்ப கருண ரசம்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய ஸ்தாயி பாவம் சோகம். சோகத்துல வந்து இருக்கலாம் அஸ்ரு இருக்கலாம் இதெல்லாம் என்னன்னா எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருப்பாளா எப்ப பார்த்தாலும் கவலை அப்படி இல்லை அப்பப்போ மேலோங்கி கீழே போயிடும் ஒண்ணு மேல வரும் இன்னொன்னு கீழே போகும் இன்னொன்னு மேல வரும் இன்னொன்னு கீழே போகும் இந்த மாதிரி அப் அண்ட் டவுனா இருக்கக்கூடியதுதான் வியபிச்சாரி பாவங்கள்னு பேரு. சோ எப்ப நம்மள வந்து ரசத்தை நோக்கி கொண்டு போகணுமோ ஆபிமுக்கியன அப்பொழுது ஸ்தாயிலிருந்து எழும்பி உன்மக்ன அதே நிர்மக்ன மறுபடியும் அது வந்து போய் ஸ்தாயி பாவத்துல லயமடையக்கூடியது என்னன்னா 33 பாவங்கள் இருக்கு. இந்த 33 பாவங்கள் வந்து எல்லாமே அதாவது யூ கான்ட் செப்பரேட் இட் 33/9 அப்படின்னு போட்டு நம்ம வந்து 9 ரசத்துக்கு பிரிச்சு சொல்ல முடியாது. பொதுவான பாவங்கள் இவைகள் எல்லாமே அதுல வந்து அஸ்ருங்கிறது சில சமயம் பயத்துக்கு வரலாம் சில சமயம் கருணத்துக்கும் இருக்கலாம் இட் கேன் ஆனந்தம் ஆனந்தத்துக்கும் வரலாம் அதனால அந்த அத்புதம் அத்புத ரசத்தை பாக்குறச்சே நமக்கு அதனால தீஸ் ஆர் ஆல் ஓவர்லாப்பிங் பாவங்கள். அதுல வந்து இதுக்கு பர்டிகுலர் ரசத்துக்கு தான் இது அப்படிங்கிறது கிடையாது ஆனா இந்த ரசத்துக்கு இந்தந்த பாவங்கள்லாம் வரலாம். ஒரு கவியினுடைய ஒரு கிரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்கு எப்படி அவனால வந்து ஒரு பாவத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியும் நமக்கு. ஸ்திரதையா வர்த்தமானேகி ரத்தியாதோ ரத்திங்கிறது ஸ்தாயி அதனால ஸ்திரமாக நின்னு இருக்கு ரதி முதலியவைகள் ஸ்திரமாக நிற்கும் பொழுது நிர்வேதம் முதலியவைகள் நிர்வேதாதயா பிராதுர்பாவ திரோபாவாபியாம் உண்டாகி மறையும் இந்த ஒரு இரண்டு கிரியைகள்னால ஆபிமுக்கியன ரசத்தை நோக்கி நம்மளை அழிச்சுண்டு போகிறதுனால
சரணாது அதனுடைய சஞ்சாரம் இப்படி இருக்கு. எதனுடையது? விபிசாரி பாவங்களுடையது. அதனால அதுக்கு வியபிசாரினா கத்தியந்தே. ஜென்ரலி இந்த நாட்டிய சாஸ்திரத்துல சொல்றச்சு இந்த 33 நிர்வேத கிளானி சங்காக்கியாகனுட்டு வரிசையா அவர் வந்து 33 அனுஷ்டுப் சந்தஸ்ல போடுவார். இவர் வந்து ஒரே ஸ்லோகமா பெரிய ஒரு ஸ்லோகமா போட்டு நமக்கு கொடுத்திருக்காரு. நிர்வேதா ஆவேக தைன்ய சிரம மத ஜடதா ஔக்ரியம் ஔக்ரிய மோஹௌ விபோதஹ ஸ்வப்ன அபஸ்மார கர்வ கர்வாஹ மரண ஐ திங்க் அதுக்கப்புறம் மரணம் அலசதாம் தப்பா இருக்கு அந்த இடத்துல இல்லையா என்ன வேர்ட் இருக்கு மரண அலசதா அமர்ஷ மேல அந்த இரு இங்க காணும் நான் டெக்ஸ்ட் பாக்கேன் அமர்ஷ நித்ரா அவஹித்தாக ஔத்சுக்கிய உன்மாத சங்காக ஸ்மிருதி மதி சகிதாக சகிதங்கிறது இது கிடையாது ஸ்மிருதி மகி மதி இவைகளுடன் கூடினு அர்த்தம் சகிதங்கிறது தனி வியாதி திராச லஜ்ஜா சோ வியாதி சத்ராச லஜ்ஜா ஹர்ஷ அசூயா விஷாதாக அதுக்கப்புறம் ஸ்வத்ருதி சபலதா கிளானி சிந்தா விதர்க்காக இதுதான் த்ரயஸ்த்ரம்ஷத் கிளானி சிந்தா விதர்க்காக இது 33 பாவங்கள் இந்த 33 பாவங்களையும் ஒவ்வொன்றுத்துக்கும் டெபினிஷன் கொடுக்க போறார் அதுலயே பல வித்தியாசங்கள் இருந்ததுன்னா பேதங்கள் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பேதத்துக்கு மாத்திரம் எக்ஸாம்பிள் கொடுத்து நமக்கு பண்ண போறார் அதுல ஃபர்ஸ்ட் வந்து தத்ர நிர்வேதா நிர்வேதாங்கிறச்சே அதனுடைய டெபினிஷன் என்ன தத்துவ ஜான ஆபத்து தத்துவ ஜான ஆபத்து ஈர்ஷியாதேகே நிர்வேதா ஸ்வ அவமானனம் இருக்காங்க உங்களுக்கு இந்த தத்ர நிர்வேதான் இருக்கு நடுவுல அந்த 33 இதுக்கு முன்னாடி சோ நிர்வேதத்தினுடைய லட்சணம் என்ன தத்துவ ஜான ஆபத்து ஈர்ஷியாதேகே நிர்வேதா ஸ்வ அவமானனம் நிர்வேதாங்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வ அவமானனம் தன்னை வந்து ஒரு ஒரு இறக்கி சொல்லிக்கிறது அவமானனம் ஐயோ எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலையே இது என்னது இது ஒரு விரக்திங்கிற மொழியோ அந்த விரக்தி வந்து இந்த இடத்துல நிர்வேதா இஸ் ஒரு மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் அதை வந்து டிஸ்கிரைப் பண்றது என்னத்தினால ஏற்படலாம் அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னா தத்துவ ஜானத்தினால வரலாம் சோ நமக்கு வந்து இன்டெலக்சுவலா பரம்பொருளை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதுதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கணும் அதுதான் நம்மளுடைய கோலுங்கிறச்சு என்னடா இது நம்மளுடைய லைஃப் இப்படி ஒரு வேஸ்டா போறது அப்படிங்கிற அந்த பாவத்தை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து தத்துவ ஜானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நிர்வேதம் அல்லது ஆபத்து ஏ நம்ம எப்ப பார்த்தாலும் லைஃப்ல வந்து ஒரு ஆபத்தையே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு விரக்தி ஏற்பட்டுரும் அதுல இருந்து ஒரு இல்ல ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இது என்ன இது சரியாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நாட் ஹெல்ப்லெஸ்னஸ் ஐ திங்க் இட்ஸ் மோர் டு டூ வித் ஒரு இது நமக்கு பிடிக்கல பிடிப்பு இல்லாத தன்மைங்கிறது தான் நிர்வேதம் உங்களுக்கு ஆபத்தினால ஏற்படலாம் இல்லைன்னா ஈர்ஷியா பொறாமையினால ஏற்படலாம் இவைகளினால் ஏற்படக்கூடிய ஸ்வ அவமானனம் எனக்கு வந்து நான் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் அதுல வந்து என்னத்தெல்லாம் நமக்கு உண்டுபடுத்தும் அந்த நிர்வேதம்னா தைன்ய சிந்தா அஸ்ரு நிஸ்வாச வைவர்ணிய உச்சுவசிதாதி கிருத்து இவைகளெல்லாம் நமக்கு அது உண்டு பண்ணும் இந்த நிர்வேதம் காரணமாக ஒரு தைன்யம் தைன்யம்ங்கிறச்சு பைசா இல்லாத காரணத்தினால தன்னை பத்தியே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி கான்ப்ளெக்ஸ் ஏற்படுறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தாழ்ப்புணர்வு ஆமா ஸ்வ அவமானனம் ஒரு தாழ்ப்புணர்வு அதுதான் நிர்வேதா அதுக்கப்புறம் சிந்தா கவலை இல்லைன்னா அஸ்ரு எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விடுறது நிஸ்வாச பெருமூச்சு விடுறது வைவர்ணியம் முகம் வெளிர்ந்து போறது உச்சுவாச உச்சுவசிதம் உச்சுவசிதம்னாலும் வந்து மூச்சு விடுறச்சேயே அப்படியே மார்பெல்லாம் அசைச்சுண்டு நம்ம வந்து ஒரு இது பண்றது செஸ்டோட
உத்கம்பனம் shivering of the chest when you are taking deep breath அதுக்கு வந்து உச்சவசிதம் அர்த்தம் போத் உச்சவசிதம் பெருமூச்சு பெருமூச்சு தான் பெருமூச்சும் உங்களுக்கு வந்து நிஸ்வாசங்கிறதுக்கும் உச்சவசிதம்ங்கிறதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக சொல்றேன் உச்சவசிதம்ங்கிறது மேல்மூச்சு மேல்மூச்சு கீழ்மூச்சுங்கிறமே அந்த உச்சது மேல்மூச்சு இந்த நிஸ்வாசங்கிறது பெருமூச்சு ஒரு வித்தியாசத்துக்கு சொல்றேன் சொல்லுவா இல்லையா அவனுக்கு வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி பெருமூச்சு விடுறதுங்கிறது ஜஸ்ட் சைன் அப்படின்னு விடுறது ஆமா வெரிஸ் உச்சசிதம்ங்கிறது இந்த பயங்கரமா ஃபாஸ்டா நம்ம வந்து நடமுறோம் ஓடுறோம் அப்படிங்கறது மேல் மூச்சு கீழ் மூச்சு அது இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் உதாரணம் கொடுக்கிறார் தத்துவஜானாது நிர்வேதகா யதா எல்லாத்துல இருந்து சொல்லல ஆபத்து ஈர்ஷியா எதுல இருந்து வேணாலும் வரலாம் ஆனா அதுல தத்துவஜானத்தினால வரக்கூடியதை மாத்திரம் நமக்கு வந்து இங்க ஒரு உதாரணம் கொடுக்கிறார் மிருத்கும்ப வாலுக அந்த ஸ்லோகத்துக்கு வந்துருக்கும் மிருத்கும்ப வாலுக ரந்திர பிதான ரச்சனா அர்த்தினா தக்ஷிண ஆவர்த்த சங்கா அயம் ஹந்த சூர்ணீகிருதா மயா மயா என்னால் சூர்ணீகிருதா இந்த தக்ஷிண ஆவர்த்த சங்கா தக்ஷிணாவர்த்த சங்கஹாங்கிறது ஒரு பெரிய விலை உயர்ந்த ஒரு சங்கு அந்த சங்கானது சூர்ணீகிருதா உடைக்கப்பட்டுருது இது என்ன ஒருத்த வந்து சின்ன ஜென்மம் முழுக்க அவன் வந்து விஷய சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் இப்படியே அவனுடைய லைஃப் போயிடுத்து அப்படிப்பட்ட ஒருவன் இந்த மாதிரி வார்த்தைய சொல்றான் என்ன சொல்றான்னா ஒரு மண்பானை இருக்கு அந்த மண்பானையில ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டைய வந்து மூடணும்னு ஆசைப்படுறேன் மண்பானை அதுல வந்து வாலுகா ரந்திரம் வாலுகாங்கிறச்சே மணல் அந்த மணல் போல ஒரு ரந்திரம் இருக்கு அங்க ஒரு சின்ன இருக்கு அந்த சித்திரத்தை பிதான மூடுவதற்கு மூடுவது என்ற ஒரு ரச்சனா அதுக்கு உண்டான ஒரு வேலையை அர்த்தினா செய்யணும்னு ஆசைப்படுறவன் நான் தன்னை பத்தி அதை சொல்லிக்கிறது ஒரு பர்சன் வந்து சொல்லிக்கிறான் எனக்கு என்ன ஒரு பெரிய கையில ஒரு மண்பானை இருக்கு அதுல ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டைய மூடணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் அதுக்கு பண்ணேன்னா ஒரு பெரிய இது அந்த விலை உயர்ந்த ஒரு சங்கை வைத்துக் கொண்டு அந்த ஓட்டையை மூட ட்ரை பண்றேன் அப்போ அந்த சங்கு வந்து சூர்ணிங்கிறதா அத வந்து உடைச்சுட்டேன் அப்படிங்கிற இதுல என்ன தெரியுதுன்னா ஒரு விலை உயர்ந்த விஷயம்ங்கிறது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தை வந்து நான் கண்டுக்காத விட்டுட்டேன் வெளியில இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறதுல ஆசைப்பட்டு கொண்டு ரொம்ப விலை உயர்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு உண்டான போஷாக்க பண்ண விட்டுட்டேன் அதனால அந்த ஆத்மஸ்வரூபம் விசீர்ணம் ஆயிடுத்து அதை சொல்றதுக்காக இங்க வருது அப்ப தன்னைத்தானே வந்து ஒரு தாழ்த்தி சொல்லிக்கிறது இப்படி வந்து விஷயங்கள் எல்லாத்தையும் பின்தொடர்ந்து அது அது பின்னாடி அலைஞ்சு நான் என் ஜீவனத்தை வீணாக்கிட்டேனேன்னு பேசிக்கிறேன் இதே நிலைமையிலதான் பேச வேண்டியதான் ஆமா கொண்டு வந்து ஒரு பாட்டு உண்டே கொண்டு வந்தா நோரு தோண்டி அதை கூத்தடி கூத்தடி போட்டு உடை தாண்டி நந்தவனத்தில் ஒரு அடி அப்படின்னு ஒரு பாட்டு அது ரொம்ப இது எல்லாரும் அந்த இந்த இதுக்கு இதுதான் இந்த என்ன சொல்லுவா விரக்தி வேதாந்தத்துக்கு இந்த பாட்டு தான் பாடுவா நந்தவனத்தில் ஒரு அண்டி ரொம்ப ஃபேமஸ் பாட்டு இது சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆமா சரி சோ இது வந்து தத்துவ ஞானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நிர்வேதம் ஆத்ம அவமானனம் அடுத்தது ஆவேகா ரெண்டாவது வியபிசாரி பாவம் இது வந்து ஆவேகாங்கிறது சம்பிரமா தத்ர வர்ஷஜே பிண்டித அங்கதா உத்பாதஜே சரஸ்ததா அங்கே
தூமாதி ஆகுலதா அக்னிஜே ராஜ வித்ரவ ராஜ வித்ரவஜாதேகே தூ சஸ்திர நாகாதி யோஜனம். அதுக்கப்புறம் கஜாதேகே ஸ்தம்ப கம்பாதி பாம்ஸ்வாதி ஆகுலதா நிலாத்து இஷ்டாத்து ஹர்ஷாக சுச்சா நிஷ்டாத்து ஜ்ஞேயாக அந்யே யதா யதம்னு இருக்கு. உங்களுடைய மெட்டீரியல்ல வந்து அந்த அதுதான் முன்னாடி அந்த இடத்துல போட்டிருக்காரு பாருங்க, 1 2 3 4 5 6 ஒன்பது போட்டிருக்காரு அந்த இடத்துல. ஆமா, அது வந்து என்னன்னா ஹர்ஷஜ ஆவேகா. சோ ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பரபரப்பு, ஆவேகத்துக்கு வந்து ஒரு இது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா அங்காணி சங்குச்சிதானி பவந்தி, அங்கங்கள்லாம் அப்படியே வந்து சுருக்கமாக ஆயிடுறது. அதுக்கப்புறம் உத்பாத்தஜ ஆவேகா, உத்பாத்த ஒரு டிசாஸ்டர், இடையூறு அல்லது ஒரு பேராபத்து அந்த மாதிரி ஒண்ணு ஆகரிச்சு நிகிலம் சரீரம் சிரஸ்தம், அப்படியே உடம்பே வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஆவேகம், ஒரு பரபரப்பு. அக்னிஜ ஆவேகா, எங்கேயாவது ஒரு இது வந்துடுத்து, அது என்ன நெருப்பு, நெருப்பு வந்த உடனே ஒரு பரபரப்பு இருக்கும் இல்லையா, அந்த அந்த ஒரு விஷயம். அதுக்கும் வந்து சொல்றோம் ஒரு அனுத்பாபஸ்ய அனுத்தாபஸ்யன்னு இருக்கணும் இல்ல, தாபஸ்ய விருத்திகி, ஒரு சந்தாபத்தினுடைய ஒரு விருத்தி ஏற்படுறது. அதுக்கப்புறம் சஸ்திர சம்பாகா ஜாயதே, இதனால என்னென்னலாம் நமக்கு ஏற்படுறதுன்னா அனேன, இது மூணு தான் விஷயங்கள், ஹர்ஷஜ ஆவேகா, உத்பாத ஆவேகா, அக்னி சத்ரு ஆவேகாவும் இருக்கு. என்ன இவர் வந்து ஏதோ மாதிரி எழுதியிருக்காரு உங்களுக்கு, உத்பாத்தஜ தூமாதி ஆகுலதா அக்னிஜே, அதுக்கப்புறம் ராஜ வித்ரவஜாதேகே, ராஜாவனிடத்துல ஒரு சத்ருவா இருக்கக்கூடியவன், இந்த மாதிரி நிறைய கஜ யானையில இருந்து வரக்கூடியது. ஒப்புண்ணத்துக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஒரு ரிசல்ட்ட சொல்றாரு இந்த இடத்துல. நான் ஒரு நிமிஷம் டெக்ஸ்டே சொல்லிடுறேன். ஆவேகம் வர்ஷஜே அப்படின்னா விருஷ்டி, மழை ஏற்படும் பொழுது ஜனங்கள் வந்து தன்னுடைய அங்கங்கள் எல்லாத்தையும் சங்கோச்சம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு. அதுக்கப்புறம் பீடித்த அங்கதா, உடம்பெல்லாம் வந்து துன்புறுத்தின மாதிரி ஏற்படுறது. அது அதுக்கப்புறம் உத்பாத்தஜம், உத்பாத்தஜம்னா ஒரு பேராபத்து ஏற்படும் பொழுது நிகழும் பொழுது சிரஸ்த அங்கதா, வெலவெலத்து போகிற கூடியது. அதுக்கப்புறம் தூமாதி ஆகுலதா அக்னிஜே, அக்னியினால ஏற்படுறச்சே புகை இருக்கோ இல்லையோ, புகை வந்து கண்ணை மறைச்சுடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் அக்னியில இருந்து ஏற்படக்கூடிய ஆவேகம். கண்ணுல மறைச்ச உடனே நம்ம வந்து ஒரு பரபரப்போட கண்ணுல தொடச்சு கிடிச்சு ஏதோ பண்ணுறோம், அந்த டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் ராஜ வித்ரவஜாதேகேது, ராஜா வித்ரவங்கிறச்சே ராஜாங்கிறது இன்னொரு ஒரு சத்ரு ராஜா, சத்ரு ராஜாவிட்ட இருந்து ஏற்படக்கூடிய ஒரு ஆவேகம்ங்கிறதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம உடனே ஒரு சஸ்திரத்தை எடுத்துப்போம், ஆயுதத்தை கையில எடுத்துப்போம், நாகாதி யோஜனம் இல்லைன்னா யானை மேல ஏறி அம்பாரி கிளம்புறது இல்ல ஒரு குதிரை மேல ஏறி நம்ம இப்பவே சண்டை போட்டு விடுறேன் அப்படின்னு ஒரு ஆவேகம். அடுத்தது கஜாதேகே, யானை, யானைய பார்த்ததுனால என்னன்னா சடார்ன்னு நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, அப்படியே ஸ்தம்பம் ஸ்தம்பம் இல்லைன்னா வெல வெலத்து போய் அப்படியே ஆடுறது உடம்பெல்லாம். அதுக்கப்புறம் பாம்ஸ்வாதி ஆகுலதா அனிலாத்து, அனில வாதம், காற்று வந்ததுன்னா காற்று பயங்கரமா வீசித்துன்னா அதுல இருந்து வர்ற தூசி கண்ணில பட்டு இதனால ஒரு கலக்கம் ஏற்படுறது, அந்த ஆவேகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷனா இருக்கலாம். அதுக்கப்புறம் இஷ்டாது ஹர்ஷஹா, இஷ்டம் தனக்கு பிடித்தமான மனுஷால பார்த்த உடனே ஒரு சந்தோஷத்தினால ஒரு பரபரப்பு, நமக்கு ரொம்ப பிடிச்சா ஆத்துக்கு வரைச்சு ஓ இங்க உட்கார்றீங்களா வகரையிலா தூதம் கொடுக்கணுமா அதை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு வேகம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் சுஜஹா அனிஷ்டாத்து, அனிஷ்டாத்து பிடிக்காத வாழ்கிட்ட இருந்து நமக்கு வந்து வி வாண்ட் டு இம்மிடியட்லி வாஷ் அவர் செல்ஸ் ஃப்ரம் தட், ஒரு நம்மளை சுத்தப்படுத்திக்கணும்னு ஒரு ஒரு இது வரும். இப்ப இந்த சீரியஸை பொறுத்தவரையில் அப்படித்தானே பண்றோம், எங்கேயாவது வெள்ளத்தை சொன்ன உடனே ஒரு பரபரப்பு, உடனே கையை சட்டையை கேட்டி போட்டு வேற குளிக்கிறது, இந்த மாதிரி. அதுதான் சுச்சாகா, சுச்சினா தூய்மை, அந்யே யதா யதம், இந்த மாதிரி அந்தந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வர்றச்சு யூ ஹாவ் டு நீங்களே ஊகிச்சுக்கணுங்கிற. இப்ப நமக்கு ஆமா எக்ஸாம்பிள் வந்து ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்திருக்காரு, சத்ருஜா யதா, சத்ருவனால ஏற்படக்கூடிய ஒரு பரபரப்பு எப்படி அப்படின்னு. ரகுவம்சத்துல வந்து பரசுராமர் வர்றச்சு
என்ன ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்ப காமிச்சார். பரசுராமர் வந்துட்டார். அப்போ தசரதர் வந்து அர்க்கியம் அர்க்கியம் அப்படின்னு தேடுறாராம். இவருக்கு அர்க்கியம் கொடுக்கணும் அர்க்கியம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து தசரதர் வந்து பரபரப்போட போறார். அப்ப ராமன் வந்து ஒரு சத்ருபாவத்தோட தானே வந்திருக்காரு பரசுராமர் இடத்துல. அவர் வந்து யாருடா சிவதனுஷ உடைச்சா எங்க குருவோட தனுஷனு நீ உடைச்ச ஒரு பரபரப்போட தான் நீ பரசுராமர் வர்ற. அதனால ஏற்படக்கூடிய ஒரு பரபரப்பு அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ற காளிதாசர். சோ அர்க்யம் அர்க்யமிதி வாதினம் நிருபம் சஹா அனவேக்ஷ்ய பரதாகிரஜா யதா சத்ர கோப தஹனார்ச்சிஷம் ததா சந்ததே திருஷம் உதக்ர தாரகம். இந்த பக்கம் தசரதர் வந்து அர்க்கியத்தை கொண்டு வா அவருக்கு வந்து அதிதி சத்காரம் பண்ணணும்னு தசரதர் பரபரப்போட ஓடுறார். அர்க்யம் அர்க்யம் இதி வாதினம் நிருபம் அனவேக்ஷ்ய அவரை பொருட்படுத்தாமல். பரசுராமருக்கு வந்து அவரெல்லாம் கணக்கே இல்லையே. தசரதர் எது வேணாலும் பண்ணிட்டு எந்த இடத்திலிருந்து ராமன் வரானோ அந்த இடத்தை நோக்கி தன்னுடைய கண் பார்வையை செலுத்தினார் அப்படின்னு. அர்க்யம் அர்க்யமிதிவாதினம் நிருபம் மரவேக்ஷிய அந்த அரசன் அப்படியே பொருட்படுத்தாமல் சகா பரசுராமகா யதஹா எந்த இடத்திலிருந்து பரதா ராமன் வருகிறானோ ததஹா அவ்விடத்தில் க்ஷத்ர கோப தஹன அர்ச்சிஷம் க்ஷத்ரிய தர்மத்தினுடைய ஒரு கோபம் என்ன இருக்குமோ அந்த கோபம்ங்கிற ஒரு அக்னி பிழம்பு அர்ச்சி அதை கொண்டதாக இருக்கும். உதக்ர தாரகம் அந்த தாரகம் வந்து ரொம்பவும் ஒரு பயங்கரமா இருக்கக்கூடிய அந்த கண் விழி கருவிழியுடன் திருஷம் கண் பார்வையை சந்ததே எந்த இடத்துல இருந்து ராமன் வருகிறானோ அந்த இடத்துல இவர் வந்து கண் பார்வையை வைத்தார். தன்னுடைய கண் பார்வையை வைத்தார். எப்படிப்பட்ட கண் பார்வை? அப்படியே க்ஷத்ரிய தர்மத்தினுடைய கோபம்ங்கிற ஒரு தணல் கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய பயங்கரமான அந்த கருவிழி கொண்ட அவருடைய கண் பார்வையை வைத்தார். இந்த இடத்துல வந்து சத்திரியன் எல்லாம் கொல்லணும் தானே ஒரு இது வச்சுன்னு வர சங்கல்பத்தோட வந்தார். அப்போ இங்க வந்து சத்ரு வந்த உடனே தசரதர் காமிச்ச அந்த பரபரப்பு இருக்கே அதுதான் ஆவேக. அர்க்யம் அர்க்யம் இது வீப்சையா வீப்சாங்கிறது ரெண்டு தடவை உபயோகப்படுத்துறார். அர்க்யம் அர்க்யம்னு ரெண்டு தடவை இது தண்ணி எங்க தண்ணி எங்க அப்படின்னு ஒரு பரபரப்புல ரெண்டு தடவை சொல்லுவோம் இல்லையா. அதுதான் தசரதர் காண்பிக்கக்கூடிய ஒரு ஆவேகா அந்த இடத்துல தெரியறது நமக்கு. ஏவம் அந்நது ஊஹ்யம் இவ்வாறு நம்ம மத்த விஷயங்களையும் நம்ம ஊகிச்சுக்கலாம். இந்த வாயுச்சகா இஷ்டஜ வேகஹா ஆவி அதெல்லாம் அங்க போட்டிருக்காரு ஒன்பது விஷயம் போட்டிருக்காரு. ஆமா அதெல்லாம் நம்ம வந்து ஊகிச்சுக்கணும் அப்படின்னு விடுறோம். அடுத்தது தைன்யம். தைன்யம் தான் ஹெல்ப்லெஸ்னஸ் நான் திருப்பி திருப்பி நிர்வேதத்துக்கு சொல்லிட்டு இருந்தேன். அது இல்ல இங்கதான் ஒரு பெத்தட்டிக் நேச்சரை காமிக்கிறது. என்ன தௌர்கத்யாத்யைஹி அனௌஜஸ்யம் தைன்யம் மலினதாதிகிருது. தௌர்கத்யாதி தௌர்கதிங்கிறது வந்து துர்கதேகே பாவஹா தௌர்கத்யம் துர்கதி கெட்ட ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் நம்மளுடைய ஒரு இந்த விதி நான் இப்படி ஒரு கெட்ட கதினால நம்ம வந்து விதி தள்ளி விடுத்தே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். சோ தௌர்கத்யம் இல்லன்னா இஷ்டம் நமக்கு விருப்பமான விஷயங்கள் கிடைக்கல இந்த மாதிரினால ஏற்படக்கூடியது தைன்யம். அது என்னத்த நமக்கு உண்டுபடுத்தும்னா மலினதாங்கிறது சரீர அழுக்க சொல்லல முக மாலின்யம் முகத்துல வந்து ஒரு ஒரு அப்படியே ட்ரெயின்ட் ஆஃப் எனி கலர் என்ன பண்றதுனே தெரியாத அப்படியே கருத்து போன முகமா ஆயிடுறது. துக்கத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய முக பாவங்களுக்கு மலினதாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? விருத்தோ அந்தஹா பதிஹி ஏஷஹா மஞ்சககதஹ ஸ்தூணாவசேஷம் கிரஹம் காலோ அப்யர்ண ஜலாகமஹ குஷலினி வத்சஸ்ய வார்த்தாபினோ யத்னாத் சஞ்சித தைல பிந்து கடிகா பக்னேதி பர்யாகுலா திருஷ்ட்வா கர்ப்ப பராலசாம் நிஜவதூம்
ஸ்வஸ்ரூஹு சிரம் ரோதிதி. ஒரு மாமியார் ஆத்துல இருக்கா, அந்த மாமியாருக்கு வந்து ஹஸ்பண்ட் பதி வந்து ரொம்ப விருத்தா வயசான பதி, அந்தஹா கண்ணு தெரியல அவருக்கு. அவர் வந்து மஞ்சக கதா, எப்ப பார்த்தாலும் படுக்கையிலேயே இருக்காரு, பெட் ரிடன் ஹஸ்பண்ட் மாமியாருக்கு. அந்த மாமியாருடைய நாட்டு பண் வந்து எப்படி இருக்கான்னா, வதுஹு கர்ப்ப பர அலசா, ஃபுல்லி பிரெக்னென்ட் அவர். அதனால அவ வந்து என்னன்னா, கையில வந்து ஒரு எண்ணெய் பாத்திரத்தை எடுத்துட்டு போகறச்சு படாருன்னு கையில இருந்து கீழே விழுந்து கொடுத்து அது உடஞ்சு போயிடுது. சரியா, எண்ணெய் பாத்திரம் உடஞ்சு போயிடுது. இதுல வந்து உடனே இந்த மாமியாருக்கு வந்து ரொம்ப நேரம் புலம்பரா அழறா, என்ன அவளுடைய புலம்பு டிஸ்கிரிப்ஷன் இங்க என்னன்னா, விருத்தோ அந்தஹா பதிஹி ஏஷஹா மஞ்சக கதஹா, என்னுடைய கணவனோ வயசானவா ஒன்னும் தெரியல, மஞ்சக கதஹா விட்டுடன் படுத்துட்டே இருக்கான். தூணாவ சேஷம் கிரகம், இந்த வீடோ வெறும் தூண் தான் இருக்கு, இது வீடுன்னு சொல்றாங்க. அங்க ரூஃப்ல வந்து நிறைய ஓட்டைகள் இருக்குமா இருக்கும், அப்படியே ரொம்ப ஒரு சிக்கலமான கண்டிஷன்ல இருக்கு வீடு. தூணாவசேஷம் கிரகம், அதுக்கப்புறம் காலஹா அபியர்ண ஜலாகமஹா, அபியர்ணன சமீப கிட்டக்கு வந்து ஜலம் வரப்போற காலம் வந்துருத்து, அப்படின்னா வருஷா ரித்து வரப்போறது, ரெய்னி சீசன் இஸ் நியரிங். வீடோ வந்து வெறும் தூண் மாத்திரத்துல இருக்கக்கூடிய வீடு, அப்படின்னு வீடு கூட ஜலமயமா ஆயிடும் போ இல்லையா, எங்கிருந்தாலும் தண்ணி கொட்டிண்டு அந்த மாதிரி வருஷா ருதுவோ வந்துருத்து. வத்சஸ்ய குஷலினி வார்த்தா அபி நோ, வெளியூருக்கு போயிருக்கான், இப்போ அவன் வந்து சம்பாதிக்கிறதுக்கோ எதுக்கோ வெளியூர் போயிருக்கான், அவனுடைய நல்வாரத்தையும் நற்செய்தியும் நமக்கு இல்ல, வருவான் எங்க இருக்கான் என்ன பண்ண போறான் ஒன்னும் தெரியல புள்ளைய பத்தி. எத்தனாவது சஞ்சித எத்தனாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சஞ்சித சேர்க்கப்பட்ட தைல பிந்து கட்டிகா, தைல பிந்து அந்த பிந்து தான் உடச்சா, ஏதோ நாலு திவில தைலம் இருந்தது அந்த பாத்திரத்துல, அது பக்னா அது உடஞ்சு போயிடுத்து. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த நாலு துளி எண்ணெய் கட்டிகான பாத்திரம்னு அர்த்தம், அந்த பாத்திரமானது அப்படியே உடஞ்சுடுத்து பக்னா. இது பர்யாகுலா ஸ்வஸ்ரூஹு சிரம் ரோதிதி, ரொம்ப கவலையோட அந்த மாமியார் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா. ஐயோ அதுதான் இப்ப ஐயோ பாவம்னு சொன்னோமே, அதான் அவர் வந்து ரிவீல் பண்ணிட்டாரா இல்லையா, உடனே வந்து என்ன பண்ணுவாங்கிற ஒரு கவலை ஏற்படும். அதுதான் ஒரு குணத்தை பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஏன்னா அந்த தாரித்யத்துல இருக்கிறவாளுக்கு தான் அது தெரியும், அந்த அந்த ஒரு நிலைமையில இருந்து மேல வந்தவாளுக்கு தான், அந்த இன்மை இல்லாமைய பார்த்தவாளுக்கு தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு இதுவே புரியும். சோ அடுத்தது வந்து ஸ்ரமஹாங்கிற வெபிச்சாரி பாவம், இது வந்து கேதஹா ரத்தி ரதி அத்வகத்யா அத் அத்வகதிங்கறது வந்து அத்வகன்னு போட்டிருக்கர், அத்வகதி ஆமா அத்வகதி ஆதேஹே ஸ்வாச நித்ராதி கிருத்து ஸ்ரமஹ. கேத துக்கம், அதாவது ஒரு கஷ்டம் அப்படிங்கறது சிரமாக, ஃபெட்டீக் இருக்கும் இல்லையோ, அந்த ஃபெட்டீக்ங்கிறது என்னது, நமக்கு டயர்டா இருக்குங்கிறது. சுவாச நித்ராதிக்கிறது, நமக்கு பெருமூச்சு உண்டு பண்றது, பிளஸ் நித்ரா தூக்கத்தை பண்ணிடும் அந்த ஒரு சிரமங்கிறது. இது வந்து ரத்தினால ஏற்படலாம், சம்போகத்தினால ஏற்படலாம், ஆர் அத்வகதி, அத்வகத்தின வழியில போகிறது, தூரகமனம், தூர மார்க்கத்துல போகிறதுனால ஏற்படலாம், இல்ல வியாயாமம் எக்ஸசைஸ் பண்றதுனால வரலாம். இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு ஸ்ரமஹான பேரு, ஒரு களைப்பு. அதுக்கு எக்ஸாம்பிள், சத்ய புரி பரிசரேபி ஷிரீஷம் ரித்வி சீதா ஜவாத்து த்ரிசதுராணி பதானி கத்வா கந்தவ்யம் அஸ்தி கியதிதி அசகிருத் ப்ருவாணா ராமாஸ்ரம் ஸ்ருதவதி பிரதமாவதாரம்.
ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம். ராவண சீதையும் காட்டுக்கு கிளம்புறா, இத விட்டு நகரத்தை விட்டு அவ காட்டுக்கு கிளம்பறச்சு சீதை வந்து கேக்குறாளாம், சத்யா புரி பரிசரே அபி சிரீஷ மிருத்வி, சிரீஷ புஷ்பத்தை போல மிருத்வி ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய. இது வந்து மகாநாடகம்னு ஒரு நாடகத்துல வரக்கூடிய ஸ்லோகம் இது. அதாவது மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து போக வேண்டிய தூரம் எவ்வளவுன்னு கேட்டு இருக்காளாம் சீதை. பாவா ரெண்டு வச்ச உடனே கேக்குறா அவ அதுக்கு, கந்தவ்யம் கியதஸ்தி, கந்தவ்யம் கியதஸ்தி அப்படின்னு அசக்கிருத்து புருவானா, சக்கரத்துனா ஒரு முறை அசக்கிருத்து பரம பலமுறை பேசினவளாக இல்ல வந்து சத்யா உடனே புரி பரிசரே அபி, புரி பரிசரேங்கிறச்சு நகரத்தினுடைய எல்லையில், வெறும் அப்பதான் நகரத்தினுடைய அந்த பார்டரிங் சரௌண்டிங்ஸ்ல இம்மிடியட்டா வந்த உடனே சிரீஷ புஷ்பத்தை போல் ரொம்ப மென்மையான அங்கங்களை கொண்ட சீதா அயோத்தியா சமீபத்துல, புரி பரிசரே அயோத்தியா சமீபத்துல என்ன பண்றா, ஜவாத்து ஃபாஸ்டா தானு, அதாவது பரபரப்போட வந்து தான் ரொம்ப இவளோட ஷீ ஸ்கீப்பிங் பேஸ் வித் தம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சீக்கிரமாக வேகத்துடன் ஸ்ரீ சதுர்காணி பதானி கத்வா, மூணு அல்லது நான்கு பாதங்கள் வைத்து விட்டு கண்ணீரனுடைய பிரதம அவதாரம் கிருதவதி, ராமன் முதல் முறையாக அந்த கண்ணீரனுடைய அவதாரத்தை அவதான் செஞ்சா கெஞ்சா, அந்த சீனை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆனா அதே சமயத்துல ராவனுடைய கண்ணீரை பார்த்தா நமக்கும் அந்த மனசுல என்ன ஒரு துக்கப்பட்டிருப்பான் ராவன், அவன் பெரிய ஒரு ஜனகர் மகாராஜாவனுடைய இங்க வந்து தசரதருங்கிற ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா இருக்கிறவரோட நாட்டு பெண்ணா வந்தவ, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து அந்த கேபக அந்த துக்கம், சோ அது ஒரு ஃபெட்டிக்னால ஏற்படுறது. அடுத்தது மதஹா, மதஹாங்கிறதுக்கு சம்மோகன சம்மோக ஆனந்த சம்பேதா மதஹா மத்யோபயோக ஜஹா அமுனாச்ச உத்தமஹா சேதே மத்யோ ஹசதி காயதி அதம பிரகிருதிஷ்சாபி பருஷம் வக்தி ரோதிதி. இது வந்து மத்ய உபயோக ஜஹா, மத்திய மத்தியபானம் இது அது என்ன இன்டாக்சிகேஷன் ஆல்கஹால், ஆல்கஹால்னால ஏற்படக்கூடிய சம்மோகன சம்மோக ஆனந்த சம்பேதா, சம்மோக ஒரு மதி விப்ரமஹா கன்ஃபியூஷன் டோட்டல் கன்ஃபியூஷன் ஆஃப் தி பிரெயின், அதுக்கப்புறம் ஆனந்தம் ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு இனந்தறியாத ஒரு ஆனந்தம் அந்த ஆல்கஹால் சாப்பிட்றதுனால ஒரு இன்டாக்சிகேஷன் ஏற்படுறது. இது வந்து பிரகிருதிக்கு ஏத்த மாதிரி அதனுடைய மாறுதல், வாட் இஸ் த எஃபெக்ட்ங்கிறத இத்தனை நேரம் சொல்லின்னு வந்தாரோ இல்லையோ, சிரமத்தினால வந்து தூக்கம் வரலாம் சுவாச வரலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரச்சு. இந்த இடத்துல மதத்தினால ஏற்படக்கூடியது இஃப் இட் இஸ் அன் உத்தம பிரகிருதி ரொம்ப உயர்ந்த கேரக்டரா இருந்தா சேத்தே நேரா குடிச்சுட்டு தூங்கிடுவான், மத்தியம கேரக்டரா இருந்தா ஹசதி சிரிச்சு காயதி பாடுறான், அதே அதம பிரகிருத்தியா இருந்தா பருஷம் பக்தி ரொம்ப கடுமையா பேசுறது இல்லைன்னா ஓன அழறது, அதனுடைய எஃபெக்ட் இதுதான். இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து சிசுபால வதத்துல 10வது சர்க்கத்துல இருந்து எடுக்கிறார் எக்ஸாம்பிள், பிராதிபம் த்ரிசரகேண மதானாம் சுப்ருவாம் அழகான புருவங்களை கொண்ட பெண்களின் பரிஹாசா கேலி பேச்சானது பிரபவ்ருதே ஆரம்பித்தது. அந்த கேலி பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னா கூட சூச்சித ரகசிய சஹாசா, கூடமான சில விஷயங்களை சூச்சகம் செய்யற மாதிரி ஒரு இங்கித இதுவா டபுள் மீனிங்கோட பேசக்கூடிய சிரிப்போட இருக்கக்கூடிய பரிஹாசம் கேலி பேச்சு. அதுக்கப்புறம் வக்ர வாக்கிய ரச்சனா ரமணீயா, வக்ரோக்தி
ரொம்ப ஒரு ட்விஸ்டடான பேச்சு, அதனால ரமணீயாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பேச்சுகள். இவ்வாறு இந்த பெண்களினுடைய ஒரு பரிகாச பேச்சானது ஆரம்பித்தது. நமக்கு முக்கியம் என்னன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்கு பாருங்கோ, த்ரிசரகேண பிராதிபம் கதானம். த்ரிசரகேண, த்ரிசரகம்ங்கிறது த்ரிவார மதுபானம். த்ரிசரகம்ங்கிறது த்ரிவார மூன்று முறை மதுபானம் செய்வது, மூணு தடவை அவ குடிச்சா அதனால ஒரு இன்டாக்சிகேஷன் ஏற்பட்டுடுத்து. சரகம்ங்கிறது மது, அதனால மூன்று வாரம் மதுவை குடித்த காரணத்தினால த்ரிசரகேண பிராதிபம். பிராதிபம்னா அவளுடைய பிரதிபா விசேஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சில பேருக்கு வந்து அந்த இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்ல கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும். அதனால பிராதிபம்ங்கிறது, பிராதிபம் கதானாம் தோஸ் ஹூ பிகேம் எக்ஸ்ட்ரீம்லி கிரியேட்டிவ். அதனால அவளுடைய பரிகாச பேச்சு வந்து வக்ரோக்தி வாக்கியங்கள்னால ரமணீயமா இருந்தது. அப்புறம் கூடமான விஷயங்களை உள் வச்சு பொடி வச்சு பேசக்கூடிய ஹாஸ்யமான பேச்சுக்கள் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு. ஓகேயா, இது வந்து அந்த மதஹாங்கிற ஒரு இதனால ரமணீனாம் பெண்களினுடைய ஹாஸ்ய விதானாத்து, ஹாச விதானாத்து சிரிப்போட இருக்கக்கூடிய ஒரு மதஹாங்கிறது நமக்கு தெளிவா தெரியறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஜடதா. ஜடதா, ஜடதாங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் கொடுக்கிறார், அப்ரதிபத்திஹி ஜடதா சியாது இஷ்ட அனிஷ்ட தர்ஷன ஸ்ருதிபிஹி. இஷ்ட அனிஷ்ட தர்ஷன ஸ்ருதிபிஹி, இஷ்டமான விஷயத்தை பார்ப்பதோ கேட்பதோ அல்லது அனிஷ்டமான விஷயத்தை பார்ப்பதோ கேட்பதோ இதனால் ஏற்படுகிறது. என்னது அப்ரதிபத்திஹி, ஒரு அஜ்ஞானம், என்ன ஏதுன்னே நமக்கு புரியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட்டா, இது அப்ரதிபத்திஹி ஜடதா. அப்படியே ஸ்தம்பிச்சு என்ன கிங்கர்த்தவியதா மூடகாங்கிறதுக்கு தான் ஜடதான்னு பேரு. என்ன பண்றதுன்னே தெரியாத வந்து முழுச்சு முழுச்சு நிக்கிறது இருக்கு பாருங்க, ஜடதான்னு பேரு. அந்த அந்த முழிச்சு முழிச்சு நிக்கிறதுங்கிறது தான் காரியம். என்ன ஜடமா, என்ன திட்டுவா இல்லையா, ஜட மாதிரி நின்னுட்டு இருக்கேடா சொல்லு. அதுதான் ஒரு எவனா ஒருத்தன் போயிட்டோ, எங்க அப்பா கூட நெப்பத்திட்டு வருத்தி என் போயிட்டோ, அப்படியே என்னடா பல பைசா தொலைச்சு தொலைச்சிருப்பேன். அந்த பாம்பேல தொலைக்கிற விளக்கம் நிறைய உண்டு. வந்து நின்னா என்ன இப்படி படா ஜடம் மாதிரி நிக்கிறேடா சொல்லு, என்ன பண்ண இந்த காசை என்ன பண்ண குத்தல நூறுரூவா ஜடம் மாதிரி நிக்கறியேன்னு வெய்யறது, இல்லன்னா பேந்த பேந்த முழிக்கிறியேங்கிறது, அது அப்படியே வந்து அடுத்த லைன்ல போட்டிருக்காரு பாருங்க, அனிமிஷ நயனங்கிற. அனிமிஷன்னா கண்ணாந்து கொட்டாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. அனிமிஷ நயன நிரீக்ஷணம், கண் கொட்டாமல் பார்த்து விழித்து பார்த்திருப்பது. தூஷ்ணியின் பாவகா, அப்படியே பசாத இருக்கிறது நிக்கிறது. இவைகள் எல்லாம் தான் நமக்கு வந்து ஜடதாங்கிறதுனுடைய ஒரு எஃபெக்ட் காரியம். இது அதுக்கு உதாரணம் சொல்றார், யதா மம குவலய அஸ்வ சரித்தே பிராகிருத காவியே. அவர் பிராகிருதத்துல ஒரு காவியம் எழுதியிருக்கார், விஸ்வநாத கவி குவலய அஸ்வம்னுட்டு. அத வந்து சம்ஸ்கிருத சாயா இங்க கீழே கொடுத்துருக்கா எனக்கு. சோ அதனால கேவலம் தத் யுவ யுகளம் அந்யோன்யம் நிஹித ஜல மந்தர திருஷ்டி ஆலோக்கிய அர்ப்பிதம் இவ க்ஷணமாத்திரம் தத்ர சஞ்சிதம் முக்த சங்கம். முக்த சங்கம், இது வந்து ரெண்டு யுவ யுவ யுகளம். யுவ யுகளம்ங்கிறது யுவதி யுவகா ரெண்டு பேரும் சேர்ந்து, அந்த யுகளம்னு சொல்றச்சேயே ஒரு செட்டு மாதிரி அப்படியே இருக்கே, அந்த இளம் ஜோடிகள் இருக்காளே, அந்த இளம் ஜோடி என்ன பண்ணிட்டுன்னா ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு. தே ஆர் மீட்டிங் பகோக்காலானந்தரம் சம்மிளித யோகோ, பிரதம அவலோகனம், முதல் முறையாக அவ ரெண்டு பேரும் பாக்குறான். ரெண்டு பேரும் பாக்குறச்சு இப்ப என்ன ஆயிடுறது, அந்த யுவ யுகளம் கேவலம் வெறும்ன நிஹித ச ஜல மந்தர திருஷ்டி. அவளுடைய கண் பார்வையை என்ன பண்றான்னா திருஷ்டி மந்திரம் அப்படியே கண் கொட்டாமல் பாக்குறது. அதுக்கப்புறம் நிஹித ச ஜல, கண்ணுல பூரா ஜலம் இருக்கு அவளுக்கு. அப்படி வைத்த கண் பார்வையை எடுக்காமல் இருக்கக்கூடியவர்களாக ஆலேக்கிய அர்ப்பிதம் இத சித்திரத்துல வரைஞ்சார் போல்
கணமாத்திரம் ஒரு கணம் முக்த சங்கம் சேரவே இல்லைவா ரெண்டு பேரும். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றான்னு நேர டமால்னு கட்டிக்கல, ஒரு கணம் அப்படியே நிக்கறா கண்ணுல ஜலம் அப்படியே சித்திரத்துல வரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்க. அந்யோன்யம் திருஷ்டி ஒருத்தர் ஒருத்தர் கேவலம் கணமாத்திரம் தத்ர ஸ்திதம் அப்படியே அந்த ஜோடியானது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ற. அந்த ஜடதாங்கிறது தெரியுது. சோ இதுல வந்து காரணங்கள் பார்த்தேன்னா இஷ்ட அனிஷ்ட தர்சன ஸ்ருதினு பார்த்தோம். இஷ்ட தர்சனத்துக்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மத்ததுக்கெல்லாம் நம்மளே அங்கங்க ஊகிக்கணும். அனிஷ்ட தர்சனம் அனிஷ்ட ஸ்ருதி இதெல்லாம் இருக்கு. இதுல திலீபன் வந்து ஒரு சிங்கம் அந்த நந்தினி மாட்டை வந்து புடிச்சிடும், நந்தினி மாட்டை சிங்கம் புடிச்ச உடனே இவன் வந்து எடுக்க போவான் அவனுக்கு கோபத்துல. ஆனா அது வந்து சாபத்தினால ஏற்படுறது வச்சுக்கோங்க, சாபம் இல்ல அந்த சிங்கத்தினுடைய ஒரு பவர்னால அப்படியே கட்டிடு அவனை தப்பிச்சு நின்னுடுவான், கை எடுக்கவே முடியாது. சித்தத்துல அர்ப்பிதம் பண்ணப்பட்டவன் போல அப்படியே நின்னுட்டு இருந்தான். அந்த கையை வந்து எடுக்கிறதுக்கு போவான் அம்ராத்தோணியில இருந்து அம்பிச்சு. அதெல்லாம் வந்து அந்த மந்திர சக்தியினால வரக்கூடியது, அந்த சிங்கத்தோடைய ஒரு இது, அதுவும் ஜடதாதான் உங்களுக்கு. அப்ரதிபத்தி ஜடதா சியாது இஷ்ட அனிஷ்ட தர்சன ஸ்ருதி, சரியா?